35வது ஃப்ளோர்ல மாட்டின இவரு கதவை திறக்க ட்ரை பண்ணிட்டே இருந்ததுல ஒரு கையில ரத்தமே வந்துடுது. கடைசி வரைக்கும் கரண்ட்டும் வரவே இல்ல. அப்புறம் ரூம்ல இருக்க எல்இடி டிவியை தூக்கி பால்கனி வழியா போடுறாரு. அந்த சத்தம் கேட்டு யாராவது வந்து நம்மளை காப்பாத்துவாங்கன்னு சொல்லி, ஆனா அது வாட்ச்மேன் பக்கத்துல தான் போய் விழுது. அப்ப கூட அவருக்கு காது கேட்கவே இல்ல. ஒரு அட்டை எடுத்து இவர் கையில அடிபட்டு இருக்க ரத்தத்தை வச்சு ஹெல்ப்னு எழுதி பால்கனி வழியா போய் தூக்கி போடுறாரு. அது பக்கத்து வீட்டு மொட்டை மாடியில போய் விழுந்துடுது. யாரும் வந்து பார்க்கவே இல்ல. அப்படியே நைட் ஆயிடுது. மறுநாள் காலையில வரைக்கும் அந்த அட்டையை யாராவது வந்து எடுப்பாங்கன்னு சொல்லி பால்கனியில நின்னு பாத்துக்கிட்டே இருக்காரு. அப்ப ஒரு பொண்ணு மாடியில காயப்பட்டு இருக்க துணி எடுக்க வருவா. அவளும் அந்த அட்டையை பெருசா கண்டுக்காம துணியை மட்டும் எடுத்துட்டு போயிடுறா. இவர் இங்க இருந்து பயங்கரமா கத்துறாரு. ஆனா அவ காதுல சுத்தமா விழவே இல்ல. சரி, மறுபடியும் ஒரு பிளேட் எடுத்து கையை கிழிச்சு ரத்தத்தை வச்சு ஹெல்ப்னு எழுதி மறுபடியும் அதை கீழே தூக்கி போடுறாரு. அது வாட்ச்மேன் பக்கத்துல தான் போய் விழுது. வாட்ச்மேன் அதை எடுத்து பார்த்துட்டு அவருக்கு படிக்க தெரியாததுனால அப்படியே தூக்கி போட்டுறாரு. கடைசியில அதுவுமே அவருக்கு ஃபெயிலியர் ஆயிடுது. அதுக்கப்புறம் ரொம்ப பசிக்குது, என்ன பண்றதுன்னே தெரியாம அந்த ரூம்ல இருந்த ஒரு கர்ப்பா மூச்சியை பிடிச்சி அப்படியே பச்சையாவே சாப்பிடுறாரு. அப்புறம் அந்த ரூம்ல சுத்தமா தண்ணி வேற வரவே இல்ல. வழி இல்லாம தாகத்தை போக்கிக்க ஒரு பாத்திரத்துல அவரோட யூரினை அவரே பிடிச்சி குடிக்கிறாரு. கடைசியில அந்த பால்கனில இருக்கிற கிரில்ல ஃபேனோட பிளேட வச்சு கொஞ்சம் கொஞ்சமா அறுத்து அது வழியா கீழே வர்றாரு. ஆனா அவர் கீழே வந்து பார்க்கும்போது அவரோட கேர்ள் ஃபிரெண்ட் வேற ஒருத்தரை கல்யாணம் பண்ணிட்டு இருக்காங்க.